அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இறுதியாக 2017 நடைபெற்றிருந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு இந்த ஆண்டில் இன்றுதான் அதிமுகவின் கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னை அருகே இருக்கக்கூடிய வானகரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீவாரு மண்டபத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் வருகையை தொடர்ந்து தற்போது அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். பத்மபிரியா, 2 பிறகு அஇஅதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்திருக்கக்கூடிய வானகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சில வினாடிகளுக்கு முன்பு அஇஅதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த வளாகத்திற்குள் வந்தார். வந்த உடனே இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தொடங்கியது. தற்பொழுது உள்ளே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய உருவப்படத்திற்கு அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதே போல துணை ஒருங்கிணைப்பாளர் இருவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அதற்கு பிறகு இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய ஒரு 3 இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழுவுக்கு சுமார் 2500 மேற்பட்டவர்களுக்கு அழைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அஇஅதிமுகவில் செயற்குழு உறுப்பினர்கள் சுமார் 300 பேர் இருக்கிறார்கள். அதே போல பொதுக்குழுவை பொறுத்தவரை 2500 பொதுக்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக 1000 மேற்பட்டோர், மொத்தமாக 3500 மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. கட்சியினுடைய வரவு கணக்கு செலவை இன்று அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் கட்சியினுடைய பொருளாளராகவும் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யிருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு தீர்மானங்களுக்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் அளிக்க இருக்கிறது. முன்பே குறிப்பிட்ட மாதிரி இதில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான அதிகாரத்தை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு இந்த பொதுக்குழு வழங்கி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிற்பகலுக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. பத்மபிரியா. நன்றி அபினேஷ், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.